நம்மளுடைய இந்தியன் ஹெரிடேஜர் யூடியூப் சேனல்ல நம்ம சேனலின் பேரு கேட்றார் போல் நம்ம பாரம்பரிய விஷயம் ஒண்ணு வந்து பார்க்க போறோம். பாரம்பரிய முறை, பாரம்பரிய செயல்பாடு, பாரம்பரிய அனுபவ பாத்தியதை இத பத்தி பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கீத்து எப்படி பண்றதுன்னு மக்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த கீத்து பண்ற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அப்புறம் இந்த கீத்தோட நன்மைகள் என்னன்றதை நான் சொல்றேன். அதனால வரக்கூடிய நஷ்டங்கள் என்னன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல நஷ்டம் இல்ல, லாபம் தான். இல்ல இல்ல, இந்த கீத்து பயன்படுத்தாதனால வரக்கூடிய நஷ்டங்கள். இதுல வந்து குளிர்ச்சி வரும். ஓடு போடினா குளிர்ச்சி வராது. வெத்த விடுக்கறதுனா குளிர்ச்சி வராது. சரிங்க. இதுல வந்து நமக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதான் ஒண்ணும் இல்ல. இல்ல நமக்கு இருக்கிறது குளிர்ச்சி. மைக் இல்லைங்க, ஐயாவை பார்த்தேன். உங்களுக்கு அவர் பேசுறது காதல ஊஞ்சா தெரியல. ஓட்டு வீட்டுல குளிர்ச்சி வராதுங்க. கீத்துல கீத்து கட்டின வீட்டுல படுத்துங்கனாலோ இல்ல கூரை வீட்டுல படுத்துங்கனாலோ உடம்புக்கு குளிர்ச்சி, ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், உடல் வெப்பநிலை மட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து அனலா இருக்கும். அனலா இருக்கும், உடல் வெப்பநிலை சமனா இருக்கும்னு சொல்றாருங்க. இது எப்படின்னு சொல்லி கொடுங்க ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இது குளிர்ச்சிதான், அது வேற ஒண்ணும் இல்ல. இது எப்படி பண்றது சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. இதை முடிச்சிட்டோம். ரெண்டாவது இதை முடிக்கிறோம். மூணாவது இதை முடிக்கிறோம். நாலாவது இதை முடிக்கிறோம். முடிக்கணும். முடிச்சுட்டு இந்த ஒரு சோலையை விட்டு ரெண்டாவது சோலை தூக்குறோம். இப்போ மூணாவது சோலை தூக்குறோம். இப்படிதான் இது சோலை. பாருங்க, இப்போ வந்து இந்த சோலையை கே விட்டுட்டு இந்த சோலை தூக்குறோம். இப்போ இதை கே விட்டுட்டு இந்த சோலை தூக்குறோம். பாருங்க, கேட்டு கரெக்டாக வருதா பாருங்க. அருமையா இருக்கு. அதாவதுங்க, பெண்கள் கூந்தல் பின்னுவது ஒரு கலை, அதே மாதிரி ஆண்கள் கீத்து பின்றது ஒரு கலை, கூடை பின்றது ஒரு கலை. சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து கேமரா முன்னாடி வர முடியாது, ஏன்னா நான் ஹேண்டில் பண்றேன். ஐயா வந்து கீத்து பின்றதை காட்டணுன்றதுக்காக நீங்க நான் பேச பேச அப்படியே அவர் என்ன பண்றாருன்றதை பாத்துக்கிட்டே வாங்க. நான் சமாச்சாரங்களை சொல்லிக்கிட்டே வரேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீத்து ஐயா ஒரு 2-3 கேள்வி கேட்டுக்கிறேங்க ஐயா உங்களை. இந்த கீத்து பின்றதுக்கு முன்னாடி அதோடைய பக்குவம், அதாவது பதப்படுத்துதல், தண்ணியில ஊற வச்சு நம்ம நீங்க வந்து பதப்படுத்துவீங்கல்ல, தண்ணியில ஊற வச்சு மட்டையை எடுத்து ரெண்டு நடுவு தண்ணி நடு கொடுத்து விட்டுட்டு சமரசமா இந்த தண்ணி கிழிக்கணும். இந்த தண்ணி கிழிப்போம் ஒரு முழு மட்டைய. ஆமா சரிங்க. நடுப்புல கொஞ்சம் ஒதுக்கிறோம். அதை விட்டு அங்கே பாருங்க. சரி, கீத்து நம்ம சவரத்துக்கு வராது. அந்த மட்டை கலந்து அதை கலந்து மெல்ஜாக்கிட்டோம்னாக்கா நம்ம எடுத்துட்டோம். புரியுதுங்க. இல்ல இப்ப நீங்க அந்த ஊரல் போடுறது எத்தனை நாளுங்க ஊரல் போடணும் தண்ணில? இன்னைக்கு போட்டா நாளைக்கு பின்னலாம். ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருந்துருச்சுன்னா தப்பு கிடையாது. எதனாலங்க அந்த ஊரல் போடுறோம்? வணக்கத்துக்குன்னா அந்த நம்ம இழுத்து புடிச்சு தெளிவா போடுறதுக்கு. அதெல்லாம் இல்லாம இருக்கும். குடிக்கிறதுக்கு கண்டிப்பா அதாவது மக்கள் இந்த ஐயா கீத்து பின்றது அப்படியே பாத்துட்டே வாங்க. நான் சில சம்பவங்களை சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கு வந்து நம்ம கழிவறைய வீட்டுக்கு வெளியில வச்சோமோ அன்னைக்கு வீடும் மனிதர்களும் சுகாதாரம் என்ற ஒரு கோட்பாடுக்குள்ள உண்மையான நிலையில இருந்தாங்க. ஆனா என்னைக்கு கழிவறைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோமோ அன்னையில இருந்தாங்க ஒரு 15% சுகாதாரம் வந்து சீர்கழி அடைஞ்சிச்சு. அதாவது மனித நாகரிகத்துலன்னு சொல்லலாம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அந்த கீத்து அந்த இதுலேருந்து மாறி ஓடு ஒட்டு ஓட்டுறது காங்கிரீட் இப்படின்லாம் போயிட்டங்க. வீடு கட்டி 3 வருஷம் ஆகுது. எந்த வீடு கட்டிங்கயா? ஆமாங்க, அதாவது கடலூர் மாவட்டத்தில் நல்ல மழைங்க, அதனால ஒழுகுதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டை அவரே சீர்படுத்திக்கிறாரு. இதுக்கு உங்களுக்கு எவ்வளவுங்க ஐயா செலவாச்சு அந்த வீட்டை சீர்படுத்துறதுக்கு? இல்ல இல்ல, இப்ப கீத்து கட்டுறதுக்கு 2-3 ரூபா
இருந்தா ரெடி பண்ணிடுவீங்க. ஆமா ரெடி பண்ணி தான் கடிப்போம். இப்போ இதே ஓடு மாத்துனீங்கனா? ஓடு மாத்தினா அது ஒரு 1 கிலோ வரும். ஒண்ணுனா நிறைய பேருக்கு புரியாது. விவரமா சொல்லுங்க. 1 லட்சம் தான் கிட்ட வரும். லட்சங்கள் செலவு பண்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த லட்சங்கள் நமக்கும் இயற்கைக்கும் அதாவது பொதுவாவும் வந்து நல்ல விஷயமா இருக்கணும். வந்து ஒரு கஷ்டமான ஆள தான். சொல்லுங்க. இல்லன்னா நம்ம கஷ்டமான ஆள தான். இல்லன்னா அந்த ஊட்டல வேற வேற விதத்துல எப்படி எனக்கு சின்னவளை ரெடி பண்ணனா பண்ணிரலாம். கட்டங்க. நமக்கு கட்டிறதுக்கு நமக்கு வயசு ஆயிடுச்சு. வேற செஞ்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால வந்து எனக்கு பாரம்பரியமா நாங்க இந்த கோயிலே பாத்துட்டு இருக்கோம். இந்த கோயிலோட இல்ல. எல்லா கோயிலும் பாக்குறோம். கண்டிப்பா. ग्रामवासिकालो नगरवासिकालो कीते वांगी उंग वीट्टु वासल्ल सुम्मा कीले तगर शीटो प्लास्टिक शीटो वांगी உங்க வீட்டு வாசல்ல நாயோ ஆடோ இருந்துச்சுனா அந்த நாயும் ஆடும் எங்க போய் தூங்குதுன்னு ஒரு 5 நிமிஷம் அதை உத்து கவனிங்க தெரியும் அதுங்க நமக்கு சொல்லும் எது நல்லது எது கெட்டதுன்னு அதனால இன்னைய சூழல்ல மாடி வீடு கட்டாதீங்கன்னா எனக்கு சொல்றதுக்கு உரிமை கிடையாதுங்க ஏன்னா நான் இருக்குறது மாடி வீடு தான் ஆனால் என்கிட்ட கூரை கொட்டாயும் இருக்கு தூக்கம் வந்தா நான் அங்க போய் தூங்குவேன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மள வந்து சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது செய்யணும் அதனால யார் யாருக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கூரை கொட்டாய் அமைக்க வாய்ப்பை தருதோ தயவு செய்து அமைச்சிக்கோங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் சரிங்களா இதுக்கு மேல எனக்கு வந்து இத வந்து சொல்ல தெரியலங்க சொல்ல தெரியலன்னு இல்ல சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் அனுபவப்பட்டு நம்ம வந்தவங்க தான் அதனால இதெல்லாம் திருப்பி மீட்டு கொண்டு வருவோம் குறிப்பு இந்த காணொளியோட குறிப்பு நான் சொல்லிக்கிறேன் கீத்து பின்றவங்க எல்லாம் என்ன பண்ணி போய் வீடியோ எடுக்கிற எங்க நேரத்தை வீணாக்குற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்ல அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு இல்லைங்க இன்னும் 3-4 ஆண்டுகள் இல்ல ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த கீத்து பின்றதுக்கு சொல்லி தர்றதுக்கு அந்த தலைமுறை இருக்காதுங்க அதனால இந்த காணொளிய நான் ஒரு பதிவா பதிவிட்டுக்கிறேன் கீத்து பின்றது எப்படின்றது எல்லாரும் இதை பார்த்து நம்ம வாய் சொல் கைப்பாடம்னுவாங்க அதே மாதிரியாவது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஏன்னா போற போக்கின்மேட்டு அப்படிதான் அமைய போகுது எல்லாமே அதனால இந்த கீத்து பின்றத தயவு செய்து யாருக்காவது ஊருக்கு ஒருத்தவங்க 2 பேர் 10 பேர் இந்த மாதிரி ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த மனிதர்கள் இருப்பாங்க கத்துக்கோங்க இயற்கை ஆர்வலர்கள் ரொம்பவே இதெல்லாம் ஆர்வம் காட்டிட்டு வராங்க கீத்து பின்றது பனை ஓலையில் விளையாட்டு பொருட்கள் அப்புறம் வந்து உணவு சேமித்து வைக்கக்கூடிய பொருட்கள் கூடைகள் இதெல்லாம் பண்றதுக்கு அதனால தயவுசெய்து யாராவது கீத்து பின்னாங்கனாலும் கத்துக்கோங்க கீத்து பின்றது வாய்ப்பு கிடைச்சாலும் பின்னி கத்துக்கலாம் அதாவது குழந்தைகள் பூக்கட்ட கத்துக்கொள்ளுதல் அரிசி புடைக்க கற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் கிடையாதுங்க நம்மளுடைய வாழ்க்கை முறை அதனால தயவுசெய்து இதெல்லாம் கத்துக்கலாம் அதே மாதிரி கீத்து பின்றது கூடை பின்றது இதெல்லாம் கத்துக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயர் கூட உக்காந்தாங்கன்னா சர சர சரன்னு ஒரு நாளைக்கு ஒரு கூடையோ இல்லை முக்கா கூட அளவுக்கோ பின்னிடுவாங்க இன்றைக்கி வந்து அது என்னடா கையே வரமாட்டேங்குது எப்படி பின்னுன்றதை மறந்து போச்சுன்றாங்க அதனால் இது எல்லாமே கைப்பழக்கமாக இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய செயல்பாடுகளை கைப்பழக்கமாகவும் கைவினை பழக்கமாகவும் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைனா வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம் நம்ம மறந்தோம்னா நம்ம சந்ததிக்கு தெரியாமல் போயிடும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க